ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். இன்றைய சில திருமண வரன்கள் பற்றி பார்ப்போங்க. பெயர் பார்த்திங்கன்னா மீனா. எங்களோட வயசு வந்து 28 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி பார்த்திங்கன்னா கும்ப ராசிங்க. எங்களோட ஜாதி வந்து செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க. எங்களோட படிப்பு வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்கங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 20,000 சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். படிப்பு சுமாரான படிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. குடும்பம் வந்து நல்ல ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தம்பி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன திருமணம் ஆகலைங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஓரளவு மாநிலம் தாங்க, அவ்வளோக்கா கலர் இல்லைங்க. ஆனால் நல்ல குணமான பெண்கள். இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குன்னு உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்திங்கன்னா கனிமொழி. இவங்களோட வயசு வந்து 35 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி வந்து ரிஷப ராசிங்க. இவங்களோட ஜாதி வந்து ராடார் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு வந்து எம்பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கள்ளக்குறிச்சியில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் மிகவும் நல்லது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் இவங்க பிஸ்னஸை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்கங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க. இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிஸ்னஸ் மேனுங்க. இவங்க வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தங்கைங்க இருக்காங்க, அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோ. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்திங்கன்னா மாலதி. இவங்களோட வயசு வந்து 38 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி வந்து கடக ராசிங்க. இவங்களோட ஜாதி வந்து தேவர் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு வந்து பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க. குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க பட்டுக்கோட்டையில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ஏதாவது படிப்பு சுமாரான படிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும். தன்னையும் தன்னோட குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய அன்பான மணமகனாக இருந்தால் மட்டும் போதும், மற்றபடி ஜாதி எனக்கு முக்கியம் இல்லை, சொந்த வீடு மட்டும் ஒன்று இருந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற திருமண வரன்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவு உடனுக்குனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.